அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8/8/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆன ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ப்ளீஸ் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது திருச்சியில் நீங்கள் கலந்துக்கிற ப்ரோக்ராமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீ. ஸோ ப்ளீஸ் உங்களோட ப்ரெசன்ஸை கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆச்சு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இது இருந்திருக்கும். முக்கியமாக இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக ஆனதுக்கு காரணம் மட்டும் நமக்கு சந்தோஷமான விஷயம் கிடையாது. மார்க்கெட் பாசிட்டிவாக ஆனது மட்டும் சந்தோஷமான விஷயம் கிடையாது, அது பாசிட்டிவிட்டிக்கு காரணமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இறங்குறதுக்கு என்ன ரீசன் காரணமாக இருந்ததோ அது ரெக்கவரி ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் திரும்ப அந்த நிலைக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50-ஐ பொறுத்த வரைக்கும் 11,032 அப்படிங்கிற லெவலில் 177 புள்ளிகள், கிட்டத்தட்ட 1.5% மேலே பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. குறிப்பாக 46 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 4 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பங்குச்சந்தை இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஃபிஐக்கான ஹையர் டேக்ஸை வந்து ரோல்பேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன காரணத்துக்காக பட்ஜெட்லேருந்து இறங்க ஆரம்பிச்சதுன்னா, எஃபிஐக்கான டேக்ஸை ஹை பண்ணது. ஸோ இதை வந்து அவங்க ரோல்பேக் பண்ண போகிற இந்த நியூஸ் வந்து கவர்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறது இந்த பங்குச்சந்தைக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகி வேறு எந்த விஷயமும் இம்பேக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா, மார்க்கெட்டை நம்ம டெக்னிக்கலாக எப்படி நம்ம எதிர்பார்த்தோமோ அது ஃபண்டமெண்டலாகவும் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி 50-ஐ பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஹேமர் பேட்டர்னுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் ரிவர்சல், அதே மாதிரி அடுத்த நாள் ஏற்றம் கொடுத்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன சரிவு, இன்றைக்கி இது கன்ஃபர்மேஷன், இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹை கொடுத்துருக்கிறது, தொடர்ந்து ஒரு ஏற்றம் வரும். குறிப்பாக 11,313 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி அகெயின் ஒரு புல் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். நாளைக்கு மார்க்கெட் இறங்குதுன்னா அதுக்கு குளோபலில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கணும், லாங் அண்ட் வெயிண்டிங்காக இருக்கலாம். இது ரெண்டை தவிர மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு டெக்னிக்கலாக வேறு ரீசன் கிடையாது. அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ 1.5% வந்து ஆட் ஆனதுக்கு காரணம் டாடா மோட்டார்ஸ் 3% இன்றைக்கி ஜம்ப். ஹீரோ மோட்டார் கம்பெனி, மாருதி சுசுக்கி, போஷ், அப்போலோ டயர், எச்ஆர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, அசோக் லீலேண்ட், இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஆட்டோ செக்டாரையே பாசிட்டிவாக கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி இண்டெக்ஸ் 2% கெயின், அதுக்கு காரணம் ஹெச்சிஎல் டெக் வந்து இன்றைக்கி 6%க்கு மேலே ஏறினது, அதை தொடர்ந்து டாடா கன்சல்டன்சி, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது, ஐடி இண்டெக்ஸுக்கு பாசிட்டிவ். அடுத்தது ஆயில் அண்ட் கேஸு. ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து என்னென்ன பங்குகள் ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், ஓஎன்ஜிசி, இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஆயில் அண்ட் கேஸை வந்து உயர்த்தி கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்றைக்கி ரெக்கார்ட் ஹை கொடுத்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, எம்எஸ்ஐ அவங்க வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணது, இந்த பங்கோட விலையை 42% வந்து இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் ஹை கொடுத்ததுக்கு காரணம். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஸ்டாக் வந்து 42% 6 மந்தில் ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல பங்கு. ஸோ இது ஒரு மல்டிபேகர் ஸ்டாக் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் கூட இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். மற்றபடி எம்எஸ்யூஏ வந்து யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து குளோபல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லேருந்து டிலீட் பண்ணியிருக்காங்க, அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய நியூஸ். இந்த நியூஸ் அந்த பங்கு 2% மேலே இறங்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பங்குகளை நம்ம கவனிக்கலாம். அடுத்தது ஷேர்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 4% மேலே ஏறியிருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம், இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு, அதே மாதிரி ஏறியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, ப்ரோக்ரேஜ் ஹவுஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பை ரேட்டிங் Q1 ப்ராஃபிட்டாக வந்தனால. டாடா ஸ்டீல் வந்து மோர் தென் ஃபால் கொடுத்துருக்கு 2% மேலே, அதுக்கு காரணம் Q1 எஸ்டிமேட்ஸ்.
ஸோ டாடா ஸ்டீலோட Q1 வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. ஸோ அது வந்து இந்த நிறுவனத்துக்கு இறக்கமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சிப்லா அண்டர் ப்ரெஷரில் இருக்குது அபவுட் ஜூன் குவார்ட்டர் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து கவனிங்க, இன்றைக்கி 5% மேலே இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டு தான். அடுத்தது அரபிந்தோ ஃபார்மா இன்றைக்கி 7.5% மேலே ஏறியிருக்கு August 8th. அதுக்கு காரணமும் குவார்ட்டர் ரிசல்ட் பற்றின எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பேராமீட்டர்ஸ். பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட் 11% ப்ராஃபிட்டு. யூகோ பேங்கோட Q1 ரிசல்ட் வந்து 601 crore லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தெர்மேக்ஸ் Q1 ப்ராஃபிட் 28% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கு வச்சுருக்கிறவங்க கவனிங்க. அத்தானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் Q1 நம்பர் வந்து இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 601 crore நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 169 crore இருந்து 601 crore-னா நல்ல ஒரு ரிட்டர்ன். ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து இந்த நிறுவனத்துக்கு பங்கின் விலை உயர காரணமாக அமைச்சிருக்கு. குறிப்பாக 39% மேலே ரெவென்யூ ப்ராஃபிட்டாக இருக்குது. டேக் சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி 8% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து Q1 நம்பர்ஸ். இதுக்கு என்ன காரணம்னா Q1 நம்பர்ஸ் வந்து 61% மேலே ஜம்ப் கொடுத்துருக்கு. ஸோ எந்தெந்த பங்குகள் Q1 ரிசல்ட் ப்ராஃபிட்டாக வந்தால் ஏறுதோ அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வரப்போகுது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணலாம். வொரோசில் கிளாஸ் பாக்ஸ் இந்த நிறுவனம் வந்து 5 crore தானே அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டு த ஃப்ரெஷ் ரைட் இஷ்யூ பார்ட்டிபேட் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கிளாஸ் பேக். ஸோ இது வந்து இந்த கம்பெனியில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த பங்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். இமாமி வந்து நெட் ப்ராஃபிட்டாக 48% கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இமாமியோட 48% ப்ராஃபிட் இமாமியில் Q1 ரிசல்ட்டில் கவனிக்க வேண்டியது. குமின்ஸ் இந்தியா இன்றைக்கி 4 than 5 years லோவை கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டியது. சிட்டி யூனியன் பேங்க் வந்து 185 crore நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 417 crore. மாருதி சுசுக்கியோட ஜூலை ப்ரொடெக்ஷன் வந்து 25% ஃபால் ஆயிருக்கு. ஆனால் அந்த பங்கு இன்றைக்கி ஓரளவு ஏறியிருக்கு. அதுக்கு காரணம் ஒவ்வொரு நிறுவனமும் அந்த பங்குக்கு கொடுத்த ரேட்டிங்ஸு. ஷேர்ஸ் ஆஃப் சீமெண்ட்ஸ் இன்றைக்கி 5% ஏறினதுக்கு காரணம் கம்பெனியோட ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்டாக வந்தது. ஸோ இது வந்து மார்க்கெட் நடந்ததுலேருந்து முடிவடைந்த வரைக்கும் அந்த நியூஸ் டேட்டாஸு. இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட டாப் கெய்னர்ஸ்னால் அது HCL டெக்கு தான். 6.5% கிட்ட க்ளோஸ் ஆனிச்சு. டாடா மோட்டார்ஸ், JSW ஸ்டீல், ரிலையன்ஸ், BPCL, பஜாஜ் ஆட்டோ, M&M, ஹீரோ மோட்டார் கம்பெனி, கோல் இண்டியா இந்த பங்குகள் எல்லாமே வந்து இன்றைக்கி டாப் கெய்னரு. லாசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா HCL டெக்கு, லாசஸ்னால் டாடா ஸ்டீல், சிப்லா, அல்ட்ராடெக் சிமெண்ட், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ்னால் அது ரிலையன்ஸு, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், எஸ் பேங்க், SBI பேங்க், டாடா ஸ்டீல், ICICI பேங்க், HDFC, ஆப்பிள். வால்யூமில் க்ரோத் கொடுத்த ஸ்டாக் வந்து ஐடியா, எஸ் பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், பேங்க் ஆஃப் பரோடா, டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, SBI பேங்க், அசோக் லீலேண்ட், செயில், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இன்றைக்கி 52-week ஹையை கொடுத்த ஸ்டாக் வந்து அபோட் இண்டியா, அஃபெல் லிமிட்டெட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ETF இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 52-week ஹையை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கு. 52-week லோவை கொடுத்தது 181 ஸ்டாக்ஸ். இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள். இதை தொடர்ந்து இன்றைக்கி இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி 70.69 அப்படிங்கிற லெவலில் 19 paisa குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான தகவல்கள் இதெல்லாம் தான். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து ட்ரிச்சி மீட்டிங் இருக்குது. அதை தொடர்ந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க லைவில் வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சில பேசிக்கான கிளாஸஸ் எல்லாம் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களோட நான் தெரிஞ்சு கலந்துக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் டவுட்ஸை வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது அந்த சார்ட் பற்றி புரியல, டவுட்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வெபினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெபினாரில் உங்கள் செக்ஷனை வந்து
மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வெபினார் வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட தொடர்ந்து உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்த விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை தொடங்கலாம். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் இனிய நாளாக தொடரட்டும். நன்றி.